இப்போ வந்துட்டு நீங்கள் கருங்கோழி வந்துட்டு எந்தெந்த வேக்சின் போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, வேக்சின்லாம் போடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, அது என்ன மாதிரி வேக்சின்லாம் நீங்கள் போடுங்க இப்போ? கருங்கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா, கருங்கோழியில் எல்லா கோழிக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வேக்சின்ஸ் போடுவாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வந்து பேரண்ட்டு நீங்கள் ரொம்ப நாள் முட்டைக்காக வச்சுருக்கேன், குஞ்சுக்காக வச்சுருக்கேன், பராமரிக்கனா இன்ஜெக்ஷன்ஸ் போகணும். இன்ஜெக்ஷன்ஸை நீங்கள் தவிர்க்கிற மாதிரி இருக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் நீ கறிக்கு அனுப்புகிற மாதிரினா, நீங்கள் சாதாரணமாக வாய் மூலியமாகவோ கண் மூலியமாகவோ சொட்டு மருந்துகள் போடுவாங்க, அது மூலியமாகவே போட்டாலே போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வாரம் F1 போடுவாங்க, ரெண்டாம் வாரம் IPD போடுவாங்க, மூணாம் வாரம் பார்த்தா இது லசோட்டா போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் வாரம் அதுக்கு அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி லசோட்டாவே ஒரு ரெண்டு வாட்டி போட்டுட்டு விட்டுலாம், நீங்கள் கறிக்கு அதுக்கு மேலே தேவை. இந்த வேக்சினை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு வந்துட்டு புதுசாக வரும் அப்படின்றவங்களுக்கு எந்த மாதிரி வேக்சினை ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம், நார்மலாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? நீங்கள் லசோட்டா ரெடி பண்ணிக்கலாம், நேரடியாக நீங்கள் லசோட்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எந்த டைமிங்கில் எந்த மாதிரி காலகட்டத்தில் போடணும்? ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஈடு நீங்கள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு ஈடு போட்டுருக்குங்க. அது எப்படி எல்லா குட்டிக்குமே இல்லை குட்டியான கோழி குஞ்சுகளுக்கு? நான் சொல்கிறது லசோட்டா எல்லாமே லைட் டோஸு, கோழி குஞ்சுகளுக்கு மட்டுமே. உங்களுக்கு பெரிய கோழி போயிட்டாலே நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் லசோட்டாவே இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஏன்னா நீங்கள் பெரிய கோழி வந்து நீங்கள் இப்போ வாய் மூலியமாக பிடிச்சிலாம் போகிறது நடக்காத காரியம். நீங்கள் அடையும் போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஈடு மூணு மாதத்துக்கு ஒரு ஈடு இன்ஜெக்ஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒன்று R2B போடலாம், இல்லை லசோட்டா இன்ஜெக்ஷன்ஸாகவும் போடலாம், அந்த மாதிரி போகலாம். ஆனால் பக்கம் நியூட்ரிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கழிவு இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக போட்டு வளர்க்கலாம். ஓகே, புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு இந்த வேக்சினை பற்றி எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அவங்க வேக்சினை போடலாமா இல்லை வேறு எதனா இயற்கை மருத்துவ அந்த மாதிரி எதனா பண்ணலாமா? இல்லை நீங்கள் எடுத்து இப்போ இதை நம்பி தான் உங்களுக்கு தொழில் இருக்குது, பொழப்பு இருக்குது, குடும்பத்தை கவனிக்கணும்னா நீங்கள் இங்கிலீஷ் சைடு போயிடுங்க, அதாவது இங்கிலீஷ் மெடிசன் சைடு போயிடுங்க. நீ வேக்சின்லாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இல்லை எனக்கு இதை நம்பி இல்லை, எனக்கு பண்ண தொழில் வந்து வந்து உபரி தான், இதனால் எனக்கு என் குடும்பம் ஒன்றும் அவசியம் இல்லை, இதனால் எனக்கு வருமானம் வரணும் அவசியம் இல்லைனா, நீங்கள் இயற்கை முறையில் போயிட்டு நீங்கள் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா நான் எனக்கு அதில் அனுபவம் இல்லைங்க, இயற்கை முறையில் சொல்லிட்டு இருக்காங்க வேப்பில போடலாம் மஞ்சள் போட்டோம், ஏன்னா நானும் அதெல்லாம் போட்டோம் தான் ஆரம்பத்தில் போட்டேன். ஆனால் எனக்கு நான் அட்வைஸ் கேட்கும் போது என்ன சொன்னால் வெட்டினரியில் போய் நான் அட்வைஸ் கேட்டேன், சார் எது ஃபாலோ பண்ணலாம் எது பெஸ்ட்டு சார் நோய் தாக்கல், ஏன்னா இது போட்டாலும் எனக்கு நோய் வருது, அது போட்டாலும் நோய் வருது, எது போட்டால் பெஸ்ட்டு இல்லை வரும், இல்லைங்க ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்று இயற்கை சைடாக போயிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு வைத்தியம் சைடு போயிடுங்க, இல்லையா இங்கிலீஷ் மெடிசன் சைடு வந்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் சைடு போயிடுங்க, ரெண்டுத்தையும் போயிட்டீங்கன்னா கெமிக்கலாக ரியாக்ட் ஆகி ரெண்டுமே கேட்காது. ஓ, இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து இதை நம்பி தான் என்னோட வருமானம் இருக்குன்னும் போது நான் இங்கிலீஷ் மெடிசன் சைடு போயிட்டேன், அது எனக்கு நல்லாவே கொஞ்சம் கை கொடுத்துச்சு. அது எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் இருக்காதா? வேக்சின்ஸ் மூலியமாக சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாதுங்க. நம்ம வேக்சின்ஸை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகிறதில்ல, எல்லாமே ரொம்ப மைனியூட் மில்லிகிராம் சைஸில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம், அதனால் அது வந்து பெரிய அளவில் இருக்காது. ரெண்டாவது நம்ம சிக்கன் எல்லாமே நல்லா பாயில் பண்ணுவோம், 100 டிகிரிக்கு மேலே பாயில் பண்ணும்போது அந்த வேக்சினில் இருக்க எந்த ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டுமே வந்து செயலிழந்து போயிடும், ரொம்ப சுத்தமாக செய்யலேருந்து போடும். அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். அப்படியும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நல்ல வெட்டினேரியன் அவங்ககிட்ட கூட நல்லா ஆலோசனை கேட்கலாம், இல்லை ஒரு ஒரு MBBS படித்த ஒரு நல்ல டாக்டரேட் கூட கூட நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் கேட்டுட்டு தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம், அதனால தான் எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் எங்களுக்கு நாலேஜ் தானே எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாமே ஆரோக்கியமானது, அது வேக்சின்ஸ்லாம் போட்டோன்னா நீங்கள் இன்னும் நல்ல ஆரோக்கியமான கோழியை தான் சாப்பிட்றீங்க. ஓகே ப்ரோ, ஓகே. அப்புறம் வந்துட்டு இப்போது இந்த கோழிகளில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு சில டைமில் வந்துட்டு தீவன முறைகள்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி தீவன முறைகளை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க? பேசிக்காக பிகினருக்கு எந்த மாதிரி தீவன முறைகளை நீங்கள் கொடுக்குறீங்க? எனக்கு பற்றி புதுசாக வரவங்களுக்கு எனக்கு எந்த தீவனம் கொடுக்குறது எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க எந்த தீவனம் அட்வான்ஸாக அவங்க வந்துட்டு அதாவது வச்சுக்கலாம், சேவ் பண்ணி முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கலாம்? இதில் வந்து குஞ்சு வளர்ப்பு இருக்குது, பெரிய கோழி பேரண்ட் வளர்ப்பு நிறையா இருக்குது, கறிக்கு தனியாக இருக்குது, இது ரெண்டுத்துக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி தீவன முறையா எப்படி? ஆமாங்க, மூணுத்துக்கும் தனித்தனியாக தீனி முறை. நீங்கள் வந்து தொழுதியாக பண்ணிங்கன்னா மூணுத்துக்கும் தனித்தனியாக, இல்லை நீங்கள் வீட்டு தேவைக்கு நான் வளர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அரிசியோ கோதுமையோ வீட்டு கழிவோ சாப்பாடு கழிவோ இல்லை காய்கறி கழிவோ நீங்கள் போட்டு கூட வளர்த்துடலாம். இங்கே இருக்க புழு இதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டு சுற்றுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமர்ஷியலாக போயிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் கமர்ஷியல் ஃபீடு கண்டிப்பாக போய் ஆகணும். ஒரு மக்காச்சோளம் தீவன மூட்டை வெளியே வாங்குறது, குறைஞ்சபட்சம் குஞ்சு வளர்ப்பு ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் கமர்ஷியல் ஃபீடு போட்டால் தான் கோழியில் ஒரு வளர்ச்சி இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு நஷ்டம் அடையாது, கோழி உடல் உறுப்புலாம் நல்லா நல்லா வளர்ச்சி அடையும். நல்லா வளர்ச்சி அடைஞ்சுன்னா அடுத்த மேய்ச்சலில் அது வெளியே இருந்து எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் அடுத்து கம்போ அரிசியோ போட்டால் கூட அது டக்கு டக்கு டக்குன்ட்டு எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்ததுமே கம்பு அரிசி கோழி குஞ்சுக்கெல்லாம் கம்பு அரிசி மட்டும் போட்டு வளர்த்திங்கன்னா இறந்து போயிடும், ரொம்ப மெலிஞ்சு போயிடும், இறந்து போயிடும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருவாங்க உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு சில பேர் தீனி அரைச்சி போடுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
தொழில் ரீதியாக பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. அரைச்சி போடுறதோ இல்லை கம்பு போடுறதோ அரிசி போடுறதோ காய்கறி கழுவி போடுறதோ வந்து எக்ஸ்ட்ரா தான். அதாவது நீங்கள் அதுக்கு தேவையான தீவி, இன்னைக்கு ஒரு கோழி 150 கிராம் சாப்பிடுதா வளர்ந்த கோழி, அதுக்கு தேவையான கொடுத்துடணும். இதை தவிர்த்து நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் காய்கறி கழிவோ அரிசியோ மேற்படி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கமர்ஷியல் ஃபீட் அதான் அடர்த்தி வேணும். அது உடம்பு அந்த கறி ஏறத்துக்கூடிய தீவனம் வந்து கொடுக்காம நீங்கள் வெறுமனே அரிசியோ இந்த காய்கறி கழிவோ சாதமாக போட்டு வளர்த்திங்கன்னா வளராது. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு ப்ரோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிறைய சொல்கிறாங்கல்ல இந்த ஆள் இந்த கோழி வளர்ப்பில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் ப்ரோ, இந்த கோழி வளர்ப்பில் கண்டிப்பாக லாபம் நீங்கள் அடைஞ்சிங்களா, இல்லை லாபம் இருக்கா, இல்லை ஸ்கோப் இருக்கா ஃப்யூச்சரில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை கண்டிப்பாக லாபம் இருக்கும். லாபம் இல்லாமலாம் நான் 4 வருஷம் உட்காந்துருலிங்க. இப்போ என் கூட நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிங்க 20 பண்ண சுற்று வட்டாரத்தில் ஆரம்பித்தாங்க. நீங்கள் எல்லோரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் கடைசியாக மூணுது நான் மூடலை. அப்போ கூட நான் முதல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூடலை. நான் ஒரு 6 மாதம் நடுவில் நிறுத்திட்டேன். எதுக்குன்னா நம்மளால் போட்டி போட முடியல. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. நாட்டுக்கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 ரூபா 120 ரூபாய்க்கே கிலோ தர்றவங்க இருக்காங்க. நம்மளுக்கு உற்பத்தி ரேட்டை 160 ரூபா வந்து போட்டு நம்ம வளர்த்தா. ஏன்னா அவங்க ஓன் மில்லு வச்சிருக்காங்க, விவசாயிகிட்ட வந்து கமிட்டிக்கு போடுறாங்க, டன்னேஜ் கணக்கில் எடுக்கிறாங்க, ஓன் மில்லு வச்சிருக்காங்க, பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஓன் மில் பண்றாங்க, அவங்களுக்கு தீவன செலவு குறையுது. நம்ம வந்து ஒரு பிரைவேட்டாக தான் ஒரு தீவன மூட்டை எடுக்க முடியும். நீங்கள் அரிசி கம்பு மட்டும் போட்டு 5 மாசம் 7 மாசம் உட்காந்து வளர்த்து 200 ரூபாய்க்குலாம் 130 ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியாது ஒரு கிலோவை. அப்படின்னும் போது அது நஷ்டம் தான். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தமாரி கம்பெனிக்காரனாலும் எனக்கு கொஞ்சம் எனக்கு இல்லை பொதுவாகவே இங்கே இருக்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் அடி உழுந்தது. அதனால் அது லாபகரம் இல்லாமல் தெரியுது. அது அந்த அந்த இதை வந்து நீங்கள் எதில் லாபமாக மாற்றிக்கலான்னா நீங்கள் நேரடியாக கஸ்டமர்கிட்ட வியாபாரம் பண்ணும்போது அதை நேர நல்ல விதமாக மாற்றிக்கலாம். நம்ம இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணி ஆமாம் அதை வந்து அதில் நீங்கள் பிடிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கலில் இருக்க கறிக்கடைக்காரங்க வந்து நம்மளை விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணலை. அது நான் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டாகவே நான் சொல்கிறேன். பண்ணலை என்னன்னா பா நீ என்னப்பா எனக்கு 160 ரூபா தர கிலோ, எனக்கு 100 ரூபாய்க்கு கம்பெனிக்காரன் போட்டு போறேன்பா, நீ 90 ரூபாய்க்கு எனக்கு போட்டா நான் வாங்கிக்கிறேன், இல்லையா எனக்கு தேவையில்லை நீ எடுத்துட்டு போ. இந்த பேச்சு இங்க இருக்க லோக்கல்ல இருக்க கறிக்கடைக்காரங்கிட்ட ரொம்ப சாதாரணமா வருது. ஏன்னா இதை நம்பி ஒரு விவசாயி அங்கனாக்கா அவன் குடும்பத்தால வாழுது, நம்ம பக்கத்துல இருக்கிறம்பா, நம்ம ஊருக்காரம்பா, நம்ம வாழ வைப்பான்ட்டு எந்த ஒரு கறிக்கடைக்காரனும் யாரும் வாழ வைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய கிளைண்ட்டை பிடிக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் வந்துட்டு இதாக இருக்கும். ஆமாம் உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் கொடுங்க, அந்த தப்பு கிடையாது. நீங்கள் அதாவது ஒரு கோழி வந்து நாட்டுக்கோழி இன்றைக்கி ரேட்டு நான் அதிகபட்சம் சொல்லுவோம் 400 ரூபா 450 ரூபா அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே கிடையாது. 2000 ரூபா சொல்கிறான், 3000 சொல்கிறான், அதெல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு விலையேற்றம். அதில் போய் சிக்காதீங்க, அதுக்கு மேலே ஒருத்தே கிடையாதுங்க. 1000 கோழி ஆனால் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஏங்க இன்றைக்கி 400 ரூபாய்க்கு என் கஸ்டமர் வந்து கோழி வாங்கினாலே நான் இன்றைக்கி நான் அவருக்கு ஒரு 10 ரூபா குறைஞ்சி 350 ரூபாயோ 380 ரூபாயோ கொடுத்தேன்னா அவர் எனக்கு வாழ்க்கை முழுக்க எனக்கு தொழில் கொடுப்பாருங்க. அவர் வச்சு நான் 10 லட்சம் சம்பாரிச்சிருவேங்க. சரிங்களா, எனக்கு வர லாபம் 10 ரூபா தான். 10 ரூபாயோ 10 முறை வந்துட்டாருனா என்கிட்ட எதுக்கு நம்ம வந்து ஒரு கோழியை 2000 3000 சொன்னால் அதெல்லாம் ஒரு போலியான விளையாடுறோம். அதில் போய் சிக்காதீங்க. அதில் கஸ்டமரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி ரேட்டு சொன்னாங்கன்னா வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இன்னும் எவ்வளோ விவசாயிங்க இருக்காங்க, இதுக்கு மேலே மதிப்பு இல்லைங்க. அவ்வளோதான் ஒரு கோழிக்கு தாங்க மதிப்பு. ஏன்னா உற்பத்தி பண்ணதுக்கு மேற்படி எனக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா எனக்கு போதும். அந்தமாரி விவசாயம் கிட்டது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஓகே 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 ப்ரோ. இப்போ வந்துட்டு நீங்கள் அதாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு கோழி வளர்க்குறத வந்துட்டு நீங்கள் அதாவது கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பீக்கில் தான் போகும் அப்படின்ற மாதிரி நிறைய லாபம் இருக்குது. அப்படி லாபம் இருந்தாலுமே கூட அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வியாபாரிக்கிட்ட கொடுக்காம நம்மளுடைய கிளைண்ட்டை பிடிச்சி அவங்க மூலமா சேல் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு நிறைய லாபம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கருத்து சொல்கிறீங்க. கரெக்டாக இப்படி தானே அதிக லாபம் எடுக்கலாம்னு சொன்னேன். நீங்கள் நஷ்டமாகறத தவிர்க்கலாம். ஓ நீங்கள் நஷ்டமாகறத தவிர்க்கலாம், அதிக லாபம்லாம் போகல, நஷ்டமாகறத தவிர்க்கலாம். இங்க இருக்க என்ன அதை சொன்னீங்களா, என் சுத்தோட்ட 20 பணக்காரங்க தான் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நாம தான் கடைசியா இருந்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அடுத்த கட்ட நகர தான் நகர்ந்துட்டேன். ஓ இருக்கணும் ஸ்டேபிளா என்ன. ஆமா இப்ப அடுத்து இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்ன, முத அதுல என்ன நம்ம தொழில் பண்றோம் அதுல என்ன பிரச்சனைக்கும் முத நம்ம யோசிக்கணும், உட்காந்து யோசிக்கணும். ஏன் அடி விழுந்தது, எங்க அடி விழுந்தது, ஏன் நம்ம விட்டு அந்த தொழில அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். யோசிக்கணும், அடுத்துக்கான விட கிடைச்சிடும். எந்த இடத்துல அப்ப பிரச்சனையும், அப்ப இந்த பிரச்சனையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். அதெல்லாம் நிறைய அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும். இதை நினைக்காம நிறைய பேர் விட்டுட்டு ஓடி. ஆமா இதை நினைக்காம நம்ம இந்த தொழில் எதுக்குப்பா, நஷ்டம்பா, யாருப்பா போட்டு வித்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு, அது தப்பான ஒரு. நீங்க எந்த அளவு வந்து விவசாயி வந்து ஒரு நிலத்துல வந்து உழவு ஓட்டி அவன் நேரத்தையும் காலத்தையும் கடத்தினானோ வாரத்தில் 1 நாளாவது வியாபாரத்துக்கு ஒதுக்குங்க, தயவு செஞ்சு ஒதுக்குங்க. நீங்கள் 6 நாள் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ண பொருளை 1 நாள் வியாபாரத்துக்கு பயன்படுத்திடுங்க. அது ஓடுதோ ஓடலையோ சும்மாவாது போய் உட்காருங்க, உட்காந்தாது உட்காந்துட்டு வாங்க.
குறைஞ்சபட்சம் அப்போதான் உங்களுக்கான ஒரு ஒரு தெம்பு வரும், புடிமானம் வரும். நம்ம இவ்வளவு உழைச்சோம்ப்பா பரவாயில்ல, நம்மள நம்பி ஒரு நாலு பேர் வராங்க, அந்த ஒரு தெம்பு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க இந்த விவசாயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவீங்க. எதுக்குப்பா இந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. ஓகே ஓகே. நான் இப்போ நீங்கள் கொடுத்த தகவல் வந்துட்டு ரொம்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணதில் வியூவர்ஸ்க்கு நிறைய வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு நிறைய பேர் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.